Hi friends, welcome to Endha Kaigal IAS Academy YouTube channel. Ungal anaivarum engalde Endha Kaigal IAS Academy YouTube channel ku varugana varaverkiren. Engalde Endha Kaigal IAS Academy YouTube channel ai iduvare subscribe panadavangala kandipa subscribe pannunga, bell icon button click pannunga, unga friends ku share pannunga. Nammude Endha Kaigal IAS Academy YouTube channel udaya neradi paichi maiyathil paathina tirichiyudaya neradi paichi maiyathil tharpolude police SI TNPSC group 2 and group 4 thergalukkana paichi vagupugal nadaipendru kondirukkena. Menu paichi vagupugal मूं विधान ने मॉर्निंग रेगुलर स्टूडेंट्स 10 टू 1:30 और बैच पेट्क आफ्टरनून कालेज स्टूडेंट्स वीकेंड वो आफी को पणी से पड़पुर सन वे मैडम नम्बर यूट्यूब चेनल पाती सीरीज पटर सो उल्तर एक्साम ओरियंटा और सिक्स और 100 टापी को टेस्ट सीरीज पटर सो अब वेवल वो टापिक वैस अपलोड आगे सो यूट्यूब चेनल मरकाम पांग उ फ्रेंड्स को रेकमेंड पड़ूंगा इनकी नम्बर टापिक कोल इनकी नम्बर पलम पाटे नम्बर वीडियो चाप्टर को पाक पलम अब इगे पाए सुल पल मु अड़पे पल மற்றவை பலமற்றவை என்று அர்த்தமில்லை வெற்றி என்பது தொடர் முயற்சிகளினால் கிடைப்பதே ஆகும் சோ திருப்பி ஒரு டைம் பார்க்கலாம் இறுகிய பாறையை சுத்தியலால் பலமுறை அடித்தபின் இறுதியில் தான் நொறுங்குகிறது அதற்காக இறுதி அடி மட்டுமே பலமானது மற்றவை பலமற்றவை என்று அர்த்தமில்லை வெற்றி என்பது தொடர் முயற்சிகளினால் கிடைப்பதே ஆகும் சோ இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து एक्साम पढ़चिटको अब नम्बर पढ़ी स्टेज के मेल और एक्साम नम पास पड़ रहा अभी वेले पास पड़ी अभी अंद एक्साम नम्बे मुल तेम को अब अद्क मे नम्बर वो नया एक्साम एलो नया एक्साम कंपा फेल सो अलान एक्साम एल नम्बर वेवगत और से நம்மை செதுக்க ஒரு தோல்வியிலிருந்து வெற்றிக்கு கொண்டு சென்ற ஒரு வழியாகும் வழியே அன்றி அந்த தோல்விகள் எல்லாம் வந்து மனதளந்து போவதற்கானல்ல அதன் பிறகு அந்த தோல்விகளுக்கு பிறகு நீங்கள் அடுத்த விடாமுயற்சியாக தொடர்ச்சியாக முயற்சிக்கும் பொழுது தான் உங்களால் வெற்றி என்ற எல்லை கோடு தொட முடியும் இதுதான் இந்த பழமொழியோட அர்த்தம் ஸோ வாங்க இன்றைக்கோடய நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா போலீஸ் எக்ஸாம்ஸோடைய फाइनल रिजल्ट वो लेटा वायुदा ताम वाई अभी पता ना पाकपर सो ऐम वाई अब इस्ट वो इन टाइम पाता अब कटे सून नमुक वो मेडिकल टेस्ट मुड़ी कट मेडिकल टेस्ट अनौंसमेंट पड़ी मेडिकल टेस्ट डेट अनौंस पड़ा इला मेडिकल टेस्ट मुड़ी सो मुड़ी नम्बर वो फाइनल रिजल्ट वेट पड़े स्टेज अदा நம்மளுடைய ஃபைனல் கட் ஆஃப் மார்க்ஸ் வரதுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு ஸ்டேஜ் இருப்போம் ஆனால் நடுவில் வந்து நம்மளுடைய ஹைகோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட்னால கம்பல்சரி பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி ஆனதுனால இப்போ வந்து லாஸ்ட் 2 வீக்ஸ் முன்னாடி டிஎன்யூஆர்பிலேருந்து ரிவைஸ்ட் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு அதுபடி நீங்கள் அப்லோடு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அதை மெயில் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்துருச்சு ஸோ அதில் இஷ்யூஸ் என்ன பார்த்தா அப்படின்னா அதில் சில பேருக்கு வந்து அப்லோட் பண்ணுற இது வந்து பார்த்திங்கன்னா இஷ்யூஸ் இருந்துச்சு சில பேர் மேக்ஸிமம் பேர் வந்து வெற்றிகரமாக பண்ணிட்டாங்க பட் ஆனால் அதுக்கு மேலே வந்து இஷ்யூஸ் என்ன போயிட்டுருக்குன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்னால இன்னுமே வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்க முடியல சில பெர்சன்டேஜஸ் வந்து இஷ்யூஸ் இருக்குது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் படித்த அதாவது எலிமெண்ட்ரி ஸ்கூல் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா தொடக்கப்பள்ளி லெவலில் பார்த்திங்கன்னா ஸ்கூலே வந்து சில ஸ்கூல்ஸ்லாம் வந்து சடவுன் ஆகிருக்கு சில ஸ்கூல்லாம் மூடியிருக்காங்க அவங்களாம் வந்து போய் நம்முடைய டிஇஓ ஆஃபீஸை அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்குது சில ஸ்கூல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இமீடியட்டாக தர்றதுக்கான வந்து வாய்ப்பு வந்து மறுக்கிறாங்க சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜூவோவில் வந்து என்ன வந்துருக்கு அப்படின்னா என்ன ஆர்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னா தனித்தேர்வுகள் வந்து அதாவது ஸ்கூலில் படிக்காமல் தனியாக எக்ஸாம்ஸ் எழுதுனவங்க வந்து பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனால் ஏற்கனவே அவங்களாம் வந்து நம்மளுடைய ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஏற்கனவே சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இப்போ போயிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் நடக்கிறப்ப இப்போ எல்லாருமே வந்து தமிழ் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை வந்து அப்லோடு பண்ணிகிட்ருக்கோம்
இப்போ அப்லோடு பண்ணுறதுனால இந்த ப்ராசஸ்க்கு வந்து குரிசியல் டேட் கொடுக்கல. ஏன்னா சில இதில் வந்து இதில் சொன்னபடி நிறைய ப்ராப்ளம்லாம் வருது, ஸ்டூடெண்ட்ஸ்னால அப்படின்ட்டு வாங்க முடியல அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு குரிசியல் டேட் கொடுக்க முடியல. இதனால் இப்போ என்ன பாதிப்பு அப்படின்னா, இந்நேரம் மெடிக்கல் டெஸ்ட்டுக்கான டேட் வந்திருக்கணும், இல்லைன்னா மெடிக்கல் டெஸ்ட் முடிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட இந்த ரெண்டுமே இப்போ வந்து பண்ண முடியாமல் போயிடுச்சு. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, ஃபைனல் கட் ஆஃப் மார்க்ஸ் போட்டு கிட்டத்தட்ட ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுற இதுவும் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப தள்ளி போகுது. இதனால் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த வருஷத்துக்கான ரிசல்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு நவம்பர் ஃபஸ்ட் வீக்கிலேருந்து எண்டு வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம். டிசம்பரில் வந்து ட்ரைனிங் போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து இந்த பிஎஸ்எம் சர்டிஃபிகேட்டினால் ஒரு சிறிய குழப்பம் வந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ நம்மளுடைய மாணவர்கள் நிறைய பேர் இந்த பிஎஸ்எம் சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணிகிட்ருக்காங்க. சில பேர் வந்து இன்னும் அப்லோடு பண்ணாமல் இருக்காங்க, சில பேர் சர்டிஃபிகேட்டே வாங்க முடியாமல் தினறாங்க. இந்த ப்ராசஸ் வந்து எப்போ முடியும் அப்படின்றது வந்து 100% யாருக்கும் தெரியல. ஸோ இவங்க எல்லாமே வாங்கி அப்லோடு பண்ணி அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து மெடிக்கல் வந்து அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து வரும் ஃபைனல் கட் ஆஃப் மார்க் அப்படின்றனால இந்த வருஷம் கிட்டத்தட்ட நம்ம ஒரு நவம்பர் மாதம் எதிர்பார்த்த இந்த ஃபைனல் ரிசல்ட் வந்து ஃபைனல் கட் ஆஃப் மார்க் வந்து நம்ம ட்ரைனிங் டிசம்பர் மாதம் ட்ரைனிங் வந்து இப்போ தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இது வந்து என்ன இஷ்யூஸ் வருது அப்படின்றப்ப என்னென்னா, ஒரு தேர்வுக்கு வந்து நான் இமீடியட்டாக ஒரு வேலைக்கு போயிடலாம், ஒரு ஆர்வம் மிகுதியில் ஆர்வமாக இருந்த மாணவர்களுக்கு வந்து ஒரு சிறிய செட்பேக் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த இஷ்யூஸை வந்து சீக்கிரமாக சால்வ் பண்ணி நம்முடைய மாணவர்களும் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கி அப்லோடு பண்ணுங்கள். ஸோ என்ன இஷ்யூஸ் வருது அப்படின்றத வந்து நீங்களும் வந்து மற்ற நண்பர்களோடையும் சரி, இப்போ அரசாங்கத்துக்கு கவனத்துக்கு கொண்டு சேர்ந்து உங்களுடைய என்ன இஷ்யூஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத சால்வ் பண்ணி சீக்கிரமாக அப்லோடு பண்ணிங்கன்னா நம்மளுடைய அடுத்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து போகலாம். இல்லை இன்னொரு ஆப்ஷன்ஸ் வந்து டிஆர்பி டிஎன்எஸ்ஆர்பி வந்து மெயின்டைன் பண்ணலாம். அதாவது மெடிக்கல் டெஸ்ட் நடத்திக்கலாம், ப்ராசஸ் பண்ணலாம். அடுத்த டெஸ்ட் வந்து நம்ம ஃபைனல் கட் ஆஃப் மார்க்ஸ் கூட நம்ம வந்து ஏற்கனவே அப்லோடு பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் ஏற்கனவே வாங்கி தரோம் அப்படின்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்கனவே அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுக்கலாம். ஒரு சில சீட்ஸ் மட்டும் ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கலாம், அந்த மாதிரி பண்ணிட்டு கூட நம்மளால் பண்ணலாம். ஸோ இது எந்த மாதிரி ப்ராசஸ் அவங்க எடுக்க போகிறாங்க அப்படின்றது நமக்கு இன்னும் தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு வழியிலையும் போகலாம், எல்லாருமே அப்லோடு பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட் விடலாம், இல்லை மெடிக்கல் டெஸ்ட்டு முடிச்சுட்டு ஃபைனல் கட் ஆஃப் மார்க்ஸ் விட்டுட்டு அதில் வந்து கொடுக்காதவங்கள வந்து சர்டிஃபிகேட்ஸ் மெயின் பண்ணாதவங்களை ஒரு வித்துகளில் இந்த மாதிரி கூட வைக்கலாம். ஸோ அவங்க என்ன ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் ஆனால் இந்த ஒரு இறுதியான முடிவு வந்து ரிசல்ட்டை வந்து விரைவில் வெளியேறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்து இருந்தது வந்து, பட் கொஞ்சம் தள்ளி போகுது அப்படிங்கிறது வந்து ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி தான். ஏற்கனவே இயற்கை சூழ்நிலையால் கொரோனானால் நமக்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் 2-3 times தள்ளி போய் அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட் நடந்து அதுக்கப்புறம் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு அவங்களுக்கும் ஒரு டைமிங் கேட்டு அவங்களும் ஃபிசிக்கல் டெஸ்ட்டு முடித்து அதுக்கப்புறம் இப்போ வந்து மெடிக்கல் டெஸ்ட் வைக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்னால பிசிஎம் சர்டிஃபிகேட் ரிவேஸ்டு பிஎஸ் சர்டிஃபிகேட் வாங்குங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அப்படிங்கிறதுனால திருப்பி அதில் ஒரு காலதாமதம் ஏற்பட்டிருக்கு. ஸோ இது வந்து நம்ம ஒரு தேர்வு முடிவுக்கு எடுத்து இறுதிக்கடத்த நெருங்கிய ஸ்டேஜ் வர்றதுனால இது வந்து தொடக்கத்திலே பாதிக்கப்படுது. இப்போ மற்ற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, டிஎன்எஸ் சர்வி வாங்கினவங்க டிஎன்பிஎஸ்சிக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இதனால் ஒரு ஸ்லைட்டாக ஒரு செட்பேக் இருக்குது. நம்மளுடைய எதிர்பார்த்த டைமுக்கு நம்ம வேலைக்கு போயிடலாம் அப்படின்ற நினச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு சின்ன ஒரு மன வருத்தம் இருக்கும். ஸோ யாரும் ஒரி பண்ண வேண்டாம், அடுத்து எஸ்ஐக்கான வேகன்சிஸ் வந்துருச்சு, அடுத்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் வரிசையாக இருக்குது. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷனில் இருங்க. நீங்கள் ஏன்னா ட்ரைனிங் போயிட்டீங்க அப்படின்னா உங்களால் எஸ்ஐ எக்ஸாம்ஸ் இருந்தாலும் படிக்க முடியாது. ஸோ அதனால் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து நமக்கு எதிராக திரும்புகிறப்ப அது கிடைத்த வாய்ப்பை வந்து நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது தான் புத்திசாலிதனம். ஸோ உங்களுடைய வியூஸை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.